ஸோ இந்த இமேஜை நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது ஒரு நார்மலான இமேஜ் மாதிரி தான் இருக்கும். பட் இதே இமேஜை நீங்கள் டிக்ரிப்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு மெசேஜ் இருக்கிறது தெரியும். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்டெகனோகிராஃபி. ஸோ இந்த ஸ்டெகனோகிராஃபியை பைத்தானில் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் மை முஹில், வெல்கம் டு மை சேனல். ஒரு இமேஜ்குள்ளே ஒரு மெசேஜை ஹைட் பண்ணி வைக்கிறது பேர் தான் ஸ்டெகனோகிராஃபி. ஸோ நம்ம இப்போது இது தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு டெஸ்ட் இமேஜாக இந்த இமேஜை நான் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தா இந்த இமேஜோட ஃபைல் சைஸ் இருக்கும், அண்ட் இந்த இமேஜோட லொக்கேஷனும் இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த லொக்கேஷனை மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது பைத்தான் ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பைச்சாம், அனகோண்டா, ஸ்பைடர், ஜூபிட்டர் எதுவாக வேணால் இருக்கலாம். பட் நான் வந்துட்டு பைச்சாம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில். ஸோ ப்ராஜெக்ட்குள்ளே போன உடனே கீழே டெர்மினல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பிப் இன்ஸ்டால் ஸ்டெகனோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அப்படி உங்களுக்கு இது வரல அப்படின்னா நோ ப்ராப்ளம், செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே இன்டர்பிரிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டெக்னோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அதில் வர மாடியூலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான், நோ ப்ராப்ளம். ஸோ டவுன்லோட் ஆன உடனே கீழே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதுக்கப்புறம் கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இந்த ஸ்டெக்னோன்ற மாடியூல் வந்து ஐ நீட் 2 பேக்கேஜஸ் ஃப்ரம் ஸ்டெக்னோ, இம்போர்ட் எல்எஸ்பி செட். அதே மாதிரி ஃப்ரம் stegano.lsb செட், இம்போர்ட் ஜென்ரேட்டர்ஸ். ஸோ இது ரெண்டுதையுமே இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வேரியபிளோட நேம் வந்துட்டு மெசேஜ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு மெசேஜ் அப்படின்னு வச்சுக்கிறேன். உள்ளுக்குள்ளே போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஹோலா மை நேம் இஸ் முஹில் ராஜ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த மெசேஜை ஒரு இமேஜ்குள்ளே ஹைட் பண்ணணுமோ அந்த மெசேஜ் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மெசேஜ் தான் வந்துட்டு ஹைட் பண்ணணும். ஸோ நான் டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போது நமக்கு தெரியும் எந்த இமேஜ்குள்ளே இந்த மெசேஜ் ஹைட் பண்ணணும் அப்படின்ட்டு, பட் இந்த கோடு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஹைட் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். உள்ளுக்குள்ளே வந்துட்டு எல்எஸ்பி செட் டாட் ஹைட். ஸோ இது வந்துட்டு இந்த மாடியூலோட மெத்தட், ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் மூணு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு இமேஜோட பாத், இன்னொன்று வந்துட்டு என்ன மெசேஜை நீங்கள் ஹைட் பண்ணணும், அண்ட் இன்னொன்று வந்துட்டு இந்த மாடியூலோட ஒரு ஃபங்க்ஷன், ஓகேவா. ஸோ இந்த இமேஜ் பாத்தில் வந்துட்டு நீங்கள் எந்த இமேஜ்குள்ளே உங்கள் மெசேஜ் ஹைட் பண்ணணுமோ அந்த இமேஜோட பாத்தை கொடுக்கணும். ஸோ மேக் ஷூர் எல்லாத்துக்குமே நீங்கள் டபுள் ஸ்லாஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ ரிவர்ஸ் ஸ்லாஷ், ஓகேவா. ஸோ டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு அண்ட் மெசேஜில் வந்துட்டு எந்த மெசேஜ் நீங்கள் ஹைட் பண்ணணுமோ நீங்கள் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்துட்டு மேலே வச்சுருக்கோம் கரெக்டாக. ஸோ இந்த வேரியபிள் தூக்கி நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ மெசேஜ் கொடுத்துட்டு கமா போட்டு இன்னொன்று வந்துட்டு generators.eratosthenes, ஓகேவா. ஸோ இந்த நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்துட்டு என்னென்னு கேட்காதீங்க. ஸோ இந்த ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்ற மாடியூலோட ஒரு மெத்தட், ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மூணு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. பட் இது எல்லாமே வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இமேஜ் ஃபைல் பார்த்து கொடுத்தாச்சு, ஆனால் என்ன மெசேஜை ஹைட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்தாச்சு. பட் அந்த ஹைடான இமேஜை நம்ம சேவ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்துட்டு ஹைட் டாட் சேவ் இவ்வளோதான், ஓகேவா. ஸோ நான் வந்துட்டு இந்த இடத்துல ஹைட் அப்படின்னு கொடுத்துருக்கனால நான் கீழே வந்துட்டு ஹைட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் மேலே என்ன வேரியபிள் கொடுக்குறீங்களோ அந்த வேரியபிள் நேமை தான் கீழே நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஹைட் டாட் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே உங்களோட மெசேஜ் ஹைடான இமேஜ் வந்துட்டு எந்த இடத்துல சேவ் ஆகணுமோ அந்த இடத்துல பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு வந்துட்டு டெஸ்க்டாப்பில் சேவ் ஆனால் ஓகே தான். ஸோ டெஸ்க்டாப் பார்த்து கொடுத்துக்கிட்டேன். அண்ட் எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஹிடன் டாட் png அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோட இமேஜ் நேம் வந்துட்டு ஹிடன் அப்படின்னு இருக்கணும். ஸோ மேக் ஷூர் நீங்கள் பிஎன்ஜி ஃபார்மேட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இன்புட்டுக்கு நீங்கள் கொடுக்குற இமேஜ் வந்துட்டு நீங்கள் எந்த ஃபார்மேட் வேணால் கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் வெளியே சேவ் பண்ணும்போது நீங்கள் பிஎன்ஜின்னு போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் பிஎன்ஜி யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு திரும்ப டீகோட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான மெத்தட் தான் அந்த இடத்துல நான் காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பிஎன்ஜி ஃபார்மேட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஹிடன் டாட் பிஎன்ஜின்னு போட்டேன். இப்போ வேறு எதுவுமே கிடையாது, இந்த கோடை ரன் பண்ணால் போதும். ஸோ எனக்கு வந்துட்டு என்னோட டெஸ்க்டாப்பில் இன்னொரு இமேஜ் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு இமேஜஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்க்குறது ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இப்போ நான் வந்துட்டு இந்த ஹிடன் டாட் பிஎன்ஜியோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், அது ஃபைல் சைஸ் தான். ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஸ்டெக்னோகிராஃபி பண்ண இமேஜில் வந்துட்டு ஃபைல் சைஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். பிகாஸ் அந்த மெசேஜும் வந்துட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒரு பைட்டாக ஆட் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு சைஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்டாக இருக்கும். பட் இந்த இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி சைட் பை சைடு வச்சு பார்க்கும்போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஸோ நீங்கள் ரொம்ப உத்து பார்த்தா கூட உங்களால் பெருசாக எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது, பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு இது ஓவர். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு இந்த இமேஜை எப்படி டீகோட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ என்கோட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு நம்ம இமேஜை எடுத்து அதுக்குள்ளே ஒரு மெசேஜ் ஹைட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போது இந்த மெசேஜை திரும்ப எப்படி நான் வெளியே எடுக்கிறது.
ஸோ அதுக்கு பேர் இது டீ கோட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பண்ணது என்கோடு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம டீ கோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டீ கோட் பண்ணுறது இதை விட ரொம்ப ஈஸி. ஸோ ரெண்டே லைன் தான். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு வேரியபிள் என்ன கிரியேட் பண்ணோம், ஹைட் அப்படின்னு கிரியேட் பண்ணோமா. ஸோ இதுக்கு வந்து நான் அன்ஹைட்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் என்ன நேம்னு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ வேரியபிள்னா என்னன்ட்டு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாட்டி நீங்கள் பேசிக்ஸ் கற்றுட்டு வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நான் அன்ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன் ஒரு வேரியபிள். கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே lsb செட் டாட் ரிவியல். ஸோ அந்த இடத்துல lsb செட் டாட் ஹைட்னு கொடுத்தோம், இந்த இடத்துல ரிவியல்னு கொடுக்குறோம். வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அண்ட் இதுக்குள்ளேயும் நீங்கள் வந்துட்டு ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஒன்று வந்துட்டு இமேஜ் பாத், இன்னொன்று வந்துட்டு ஜென்ரேட்டர்ஸ் டாட் எராட்டோஸ்தெனிஸ். ஸோ அதில் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் பாத்தில் வந்துட்டு நீங்கள் ஸ்டெக்னோகிராஃபியான இமேஜோட பார்த்து தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம டெஸ்ட் டாட் ஜேபிஜின்னு வச்சுருந்தோம்ல, அது கிடையாது. ஹிடன் டாட் பிஎன்ஜின்னு நம்ம வந்துட்டு அவுட்புட்டாக கொண்டு வந்தோம்ல, ஸோ அந்த இமேஜ் தானே கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த இமேஜை போய் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்றுமே வராது. ஸோ நீங்கள் செகண்ட் கொடுத்த இமேஜை நீங்கள் இடத்துல போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மெசேஜ் காட்டும். பிகாஸ் அந்த செகண்ட் இருக்கிற இமேஜ்குள்ளே தான் மெசேஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக பிரிண்ட் அப்படின்னு போட்டுட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு மேலே கொடுத்த வேரியபிளை கொடுத்துருங்க. ஸோ நான் அன்ஹைட்னு கொடுத்தேன். ஸோ அதே நான் கீழே கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே வேரியபிளை கீழேயும் பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா எஸ் இமேஜ் டீகோட் ஆகிடுச்சு. நம்ம ஹைட் பண்ணி வச்சுருந்த மெசேஜ் வெளியே வந்துருச்சு. ஸோ இதுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பேசிக்காக ஸ்டெக்னோகிராஃபினா என்ன, எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சி யூ ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ.